அனைவருக்கும் வணக்கம். உலகத்திலேயே மிகப்பெரிய விமானம் வந்து இதுதான். ஏர்பஸ் நிறுவனத்தால் 2007 பறக்க விடப்பட்ட A380 என்ற விமானம் தான் இது. இது 230 அடி நீளமானதும் இதனுடைய சிறகுகள் 260 அடி அகலமானதுமாக இருக்கிறது. 2000 10.7 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியில் இந்த விமானங்கள் தயாரிப்பதற்காக பிரான்ஸ் நிறுவனம் இதனை ஒதுக்கி 1700 ஏக்கர் நிலப்பரப்பும் 20,000 தொழிலாளர்களையும் கொண்டு இந்த விமானங்கள் உருவாக்கப்பட்டது. இரண்டு தட்டுகளை கொண்ட இந்த விமானம் 525 தொடக்கம் 853 பயணிகளை ஒரே நேரத்தில் ஏற்றி செல்லக்கூடியதுமாக இந்த விமானம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் உள்பகுதி முழுக்க முழுக்க சொகுசு பயணிகளுக்காகவும் முதல்தர பயணிகளுக்காகவுமே உருவாக்கப்பட்டது. இரண்டு தட்டுகளிலுமே குளியல் அறை வசதிகளுடனும் கூடியதாகவே இது இருக்கின்றது. எண்ணாயிரம் நோட்டிக்கல் மைல் தொடர்ந்து செல்லக்கூடிய இந்த விமானம் 16,000 லிட்டர் எரிபொருளை தாங்கி செல்லக்கூடியதுமாகவே இந்த விமானம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த A38 என்ற இருதட்டு விமானத்தினை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், பிரிட்டிஷ் ஏர்வைஸ், ஹட்டார் ஏர்வைஸ் மற்றும் எமரைஸ் போன்ற நிறுவனங்கள் கொள்வனவு செய்து முதலில் பயணத்தை ஆரம்பித்தனர். தற்பொழுது இன்னும் சில விமான நிறுவனங்கள் இந்த விமானத்தினை கொள்வனவு செய்து பயணத்தை ஆரம்பித்துள்ளனர். அது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிந்தால் இதில் வர கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. இந்தியாவும் இதுபோன்ற ஒரு விமானத்தினை கொள்வனவு செய்திருப்பதாக நான் அறிந்துள்ளேன். ஆனால் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவலா என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை. ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்காத காரணத்தால் அதை நான் குறிப்பிடவில்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த ஏர்பஸ் 380 என்ற விமானம் எப்படி பறப்பினை ஆரம்பிக்கின்றது என்பதை தொடர்ந்து பாருங்கள். இதற்கு மிக நீண்டதொரு ஓடுதளம் தேவைப்படுகின்றது. உலகிலேயே சுமாராக 1400 விமான தளங்களில் மட்டும்தான் இது ஏறி இறங்கக்கூடியதாக இருக்கிறதாகவும் தகவல் உள்ளது. இந்தியாவில் மும்பாய் என்ற விமானத்தளத்தில் வந்து இது தன்னுடைய சேவையை ஆரம்பித்துள்ளதாகவும் நான் கேள்விப்பட்டுள்ளேன். ஏறும்போதும் இறங்கும்போதும் பார்க்க ஏதோ அசைவுகள் நகராத மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்க நல்ல அழகாக இருக்கிறது. இப்பொழுது பிரிட்டிஷ் ஏர்வைஸ் நிறுவனத்தினுடைய A380 என்ற விமானம் பறப்பினை ஏற்பட்டுள்ளதை பார்க்கின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து வருகின்றது ஹட்டார் ஏர்வைஸ் விமானத்தினுடைய A38 விமானம் தன்னுடைய பறப்பினை ஆரம்பிக்கின்றது. இந்த ஓடுதளம் வந்து பிரித்தானியாவில் உள்ள மிகப்பெரிய ஓடுதளமான ஹீத்ரூ விமான நிலையத்தில் உள்ள ஓடுதளத்தில் தான் இப்பொழுது தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது ஹட்டார் ஏர்வைஸ். இப்பொழுது A38 ஹட்டார் ஏர்வைஸினுடைய விமானம் பறப்பினை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. மிகச்சிறப்பாக அருமையான ஒரு காட்சி கொண்டிருக்கிறது. பாருங்கள்,
மிக தொலைவில் எங்கள் இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்தில் இந்த பறப்பினை ஆரம்பித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எமரைஸ் நிறுவனத்தினுடைய A38 ஏர்பஸ் இப்பொழுது தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க போன்றதுக்கு ஓடுதளத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. ஓடுதளத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், இது முழுமையாகவே இருக்கும். ஓடுதளத்திலிருந்து பறக்கும் வரைக்கும் பறந்து ஒரு சொற்ப தூரம் போன உடனே தன்னுடைய சரியான பாதையை நோக்கி திரும்பும் காட்சியையும் தொடர்ந்து நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு உற்சாகத்தை தாங்கும். அதே நேரம் இந்த வீடியோ போன்ற இன்னும் பல வீடியோக்கள் உங்களுக்கு தேவை என்ற எப்படியான வீடியோக்கள் தேவை என்ற விஷயத்தையும் கொமெண்ட்ஸில் கூறுங்கோ. அதே நேரம் இதே போன்ற வீடியோவுக்கு நீங்கள் உற்சாகத்தை தெரிவிக்கும் வகையில் லைக் செய்து என்னை இனிமேலும் உற்சாகப்படுத்துமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், அன்புடன்.